ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ யாருன்னு பாக்குறீங்களா? இவ யாருன்னு ஆக்சுவலா எனக்கே தெரியல, நானே சொல்லிக்கிறேன், நீங்க தயவுசெய்து கிளம்பி போங்க. ஹாய் காய்ஸ், இப்ப நான் வந்து இந்த அக்கா கிட்ட வந்து டியூஷன் படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ், அதாவது வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து சில்லி பரோட்டா. உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே சைடுல ஒழிஞ்சிட்டு இருக்கோம்ல அந்த குட்டி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆர் யூ ரெடி? சமைச்சா போச்சு. இப்ப நம்ம 1 கிலோ மைதா மாவு எடுத்து பசஞ்சு வச்சிருக்கோம். இதுல நான் என்னென்ன போட்டேன்றதை இப்ப நான் சொல்றேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும், அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்கணும், அப்புறம் எண்ணெய் போட்டுக்கணும் தேவையான அளவு. தென் வந்து பால் வந்து சாஃப்ட்னஸ்க்காக இதுல வந்து போடணும். இதெல்லாம் போட்டு பசஞ்சு நம்ம 1/2 hour ஊற வச்சிடலாம். இப்ப நம்ம இதுக்கு வந்து 1/2 hour ஆயிடுச்சு. வாங்க இப்ப நம்ம பரோட்டா போட்டுடலாம். இப்ப இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பாத்துடலாம். 3 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நீட் நீட்டா வந்து கேரட்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 பீன்ஸ் இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கொடமிளகாய், 1/2 கோசை துருவிக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும், வெட்டக்கூடாது. இப்போ ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 5 பல்லு பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 3 டீஸ்பூன், சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் தேவையான அளவு நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துப்பேன். எனக்கு இப்ப ஸ்பைசியா வேணும்னு சொல்லிட்டு 10 காஞ்ச மிளகாய் வந்து ஊற போட்டிருக்கேன் தண்ணியில. இதை நம்ம அரைச்சி நல்லா பேஸ்டா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்துக்கோங்க, அப்புறம் இந்த மாதிரி தேய்ங்க. இப்படி நல்லா மெலிசா தேய்ச்சிட்டு எண்ணெய் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி ரோல் நல்லா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 6 பண்ணி வச்சிடும். இதை நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். இப்படி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்ப நம்ம பரோட்டாவை போட்டு எடுத்து காய்ச்சி எப்படி வந்துருச்சுன்னு பாருங்க. இப்படி நீங்க தட்டிக்கோங்க. இப்படி குட்டி குட்டியா பிச்சு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம பிச்சை எடுத்தோடனே பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்படி கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்ப நான் 4 ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன். ஆயில் காஞ்ச உடனே பூண்டு வந்து நறுக்கி வச்சத போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சது நம்ம போட்டுடலாம். பாத்தீங்களா, இப்ப நம்ம வந்து நல்லா கலரிட்டு இருக்கோம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருந்தால 3 வெங்காயம் வாங்கி சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்பதான் வெங்காயம் நல்லா சீக்கிரமா வதங்கும். நாங்க இப்ப இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணானா இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் செம்மையா இருக்குங்க, அதனாலதான் நம்ம இஞ்சி பூண்டை சேர்க்கிறோம். இது டைஜஷனுக்கு இஞ்சி பூண்டு ஹெல்ப் பண்ணும். நம்ம இப்ப கட் பண்ணி வச்சிருந்தோம்னா அது எல்லா காய்கறியும் நம்ம அழகழகா ஒவ்வொன்னா எடுத்து சேர்த்துக்கலாம். கேரட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். கோல் அப்படியே இந்த தேசிய பிளாக் கலர்ல ஆயிடுச்சு எல்லாம் போடுறதுக்கு அப்புறம். இந்த பாருங்க, நம்மளோட நேஷனல் பிளாக் கலர்ல இருக்குல்ல, சூப்பர். இது 1/2 தான் வேகணும். நம்ம வெஜிடேபிள்ஸ் வெந்தோடனே நான் காட்டுறேன். இப்ப வெஜிடேபிள்ஸ் வெந்திருக்கு. இப்ப நம்ம இதுலயும் பெப்பர் சேர்த்துக்கலாம். இது பாருங்க, ஃப்ரெஷ்ஷா நம்ம பெப்பர் சேர்த்துருவோம். அந்த இது வச்சு அந்த மிஷின் மாதிரி. இப்ப நம்ம கரம் மசாலா போட்டுடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுடலாம். பக்கவே அருமையா இருக்குல்ல.
போட்டுக்கலாம். நம்ம சில்லி பரோட்டாக்கு சில்லி பேஸ்ட் இல்லாம எப்படிங்க, நீங்களே சொல்லுங்க. இப்ப போட வேண்டிய எல்லாத்தையும் போட்டோம், பரோட்டாவை தவிரங்க. இப்ப நம்ம அதையும் எடுத்துட்டு வந்து போட்டுடலாம். இப்ப நம்ம லாஸ்டா சில்லி பிளக்ஸ் எடுத்து பரோட்டாவை போட்டுடலாம். இப்ப நம்ம ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நம்ம பரோட்டாவை சேர்த்துக்கலாம். டிங் 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 டிங். இப்ப நான் மிக்ஸ் நல்ல 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 பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப நம்ம ருசியான அருமையான சில்லி பரோட்டா செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கிற குட்டி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல் செலக்ட் பண்ணுங்க. பை.